சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு, அரிசி குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய நாட்களில் 4 பொருட்கள் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் 2 பொருட்கள் இலவசமாக கொடுக்க போகிறதாகவும், 1 பொருள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுக்க போகிறதாகவும், அண்ட் அனதர் 1 பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இப்போ வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள், எதெல்லாம் இலவசமாக கொடுக்க போகிறாங்க, எத்தனை மாதத்துக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு அதிரடிகளை தமிழக அரசு செய்து வரும் நிலையில், இனி கூடுதலாக மற்றொரு பொருளையும் ரேஷனில் விநியோகிக்க முடிவு செய்துள்ளதாம். ஃபர்ஸ்ட் எது இலவசமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி கார்தாரர்களுக்கு அரிசி, கோதுமை இது ரெண்டும் இலவசமாகவும், கிலோ 25 ரூபா விலையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ துவரம்பருப்பு, அப்புறமா 30 ரூபா பாமாயில் வந்து 25 ரூபாய்க்கும் குறைந்த விலையில் கொடுத்துட்டு விற்பனை செஞ்சுட்டு வராங்க ரேஷன் கடைகள் மூலமாக. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பொருட்கள், அதாவது துவரம்பருப்பையும் பாமாயிலையும் இலவசமாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி பண்டிகை வந்து வரப்போகுது, இதை முன்னிட்டு அடுத்த 2 மாதத்துக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் இது எப்போ கொடுப்பாங்க, எப்போ இருந்து கொடுப்பாங்க அந்த மாதம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது குறித்து பரிசீலித்து வருகிறதா தான் இப்போதைக்கு தகவல் வெளியாகிருக்கு. நம்ம நினைக்கலாம் பரிசீலித்து தான் வராங்க, கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அடுத்த 3 மாதத்துக்கு தேவையான 60 டன் துவரம்பருப்பு, 1 லிட்டர் அதாவது பேக்கெட் கொள்ளலல்ல, 6 கோடி லிட்டர் பாமாயில் இதெல்லாம் கொள்முதல் செஞ்சுட்டு வர்றதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான சான்ஸுக அதிகமாகவே இருக்கு. 2வது அறிவிப்பாக என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னா தேங்காய் எண்ணெய். அதாவது நிறைய பேர் ஆல்ரெடி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வந்து வழங்கப்பட இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது ஆல்ரெடி நமக்கு சொன்னது தான், இன்னுமே வந்து நிறைய இடத்துல இதை கொண்டு வரல. சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் தமிழகம் முழுவதும் இல்லை ரேஷன் கடைகளில் விரைவில் வந்து அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டான் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்திடமிருந்து இனிமேல் டீ தூட்கள்லாம் வந்து வாங்கி கொடுக்கறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கப்புறம் கூட்டுறவு பொருட்கள்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடைகளில் விற்க போகிறாங்க. அது என்னென்னா இந்த மஞ்சள், சமையல் எண்ணெய், பருப்பு வகைகள், சோப்பு இதெல்லாம் வந்து மலிவு விலையில் கொடுக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடையிலுமே இந்தியா முழுவதும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்போ இருந்து கொடுக்குறாங்கிறது. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.